ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிஹரிஸ் வ்ளாக் டைம். நான் தாங்க ஸ்ரீஹரி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு மேக்ஸ் ப்ராஜெக்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நானும் கஷ்டப்பட்டு நான் செஞ்சு நாங்கள் பண்ண வீடியோ இது, நானும் பேரண்ட்ஸும். அது இன்னொருத்த பையன் வந்து அவனும் பண்ணால் அவன் கொஞ்சம் ஓகேவா கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறான். ஆனால் அவன் அவனோட எஃபர்ட் போட்டு சும்மா பண்ணாதான் நல்லா தான் பண்ணியிருந்தான். என்னங்கிற பேரும் நாங்கள் சேர்ந்து தான் அந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணோம். எங்கள் டாபிக் நாங்கள் பண்ணதே எனக்கு எங்களுக்கு பிறந்து நல்லா இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது, நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்டே எங்களுக்கு சிறப்பாக போனுச்சு. ஸோ நான் எங்கள் 8th கிளாஸ் படிக்கிறப்ப சரியாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாள் முன்னாடி பண்ணது வந்து எனக்கு இப்போ தான் ஹாலிடே கிடச்சிதுங்கிறதுனால உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு நான் வந்து சொல்லலாம். அதனால தான் இந்த வீடியோவே நான் பண்ண ஆரம்பித்தேன். த மெயின் மோட்டிவ் இஸ் யூ கைஸ் வந்து. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம வீடியோக்களை போயிடலாம். ஏன்னா வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து நம்ம படிப்படியாக நம்ம 47 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி முன்னேறிட்டுருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, அந்த ஃபுல் முழுக்க முழுக்க ஒரு மேக்ஸ் ப்ராஜெக்ட் தான். ஸோ எதுவுமே கலந்தது இல்லை, எதுவுமே இல்லை, செம ப்ராஜெக்ட் தான் அது. ஸோ அப்போ நம்ம வேறு பேசாமல் நம்ம வீடியோவில் போயிடலாம். ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்ரல். ஸோ மொதல் குவாட்ரிலேட்ரல்னா என்ன நம்ம பார்த்துடலாம். குவாட்ரிலேட்ரல் இஸ் அ ஃபோர் சைடட் பாலிகன் ஹேவிங் ஃபோர் கார்னர்ஸ் அண்ட் ஃபோர் எட்ஜஸ். இதுதான் குவாட்ரிலேட்ரல். டைப்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்ரல் பார்க்கலாம் நம்ம. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம ட்ரெபீசியம் இருக்குது, ரோம்பஸ் இருக்குது, ஒரு ரெக்டாங்கிள், ஸ்கொயர், அது அப்புறம் பேரலகிராம், அப்புறம் கைட், அந்த மாதிரி குவாட்ரிலேட்ரல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைப் பார்க்க போகிறது ட்ரெபீசியம். ட்ரெபீசியம் அதை நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, ட்ரெபீசியம்னா குவாட்ரிலேட்ரல் த பேர் ஆஃப் பேரலல் சைட்ஸ். ப்ராப்பர்ட்டி வந்து ஒன் பேர் ஆஃப் பேரலல் சைட்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் டெம்பிள், கோயில் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்தது ரோம்பஸ். ரோம்பஸ் வந்திங்கன்னா நம்ம வந்து பேரலகிராமுக்கு சிமிலராக தான் இருக்கும். பேரலகிராம் வித் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸ் தான். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேரலகிராமுக்கு சேமாக தான் இருக்கும். பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், டயகனல்ஸ் பேசிக் டு ஒன் அனதர், டயகனல்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஒன் அனதர். சரிதான் ரோம்பஸோட ப்ராப்பர்ட்டிஸ். இதில் இந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸுமே நம்ம என்ன பேரும் நம்ம பரலகிரம் கிட்டேருந்து வாங்குறது தான் இது. இப்போ நம்ம ரோம்பஸ்க்கான எக்ஸாம்பிள் இந்த கிளாக். இப்போ நம்ம பரலகிரம் பார்க்கலாம். பரலகிரம்னா இந்த குவாட்ரிலேட்ரல் ஆப்போசிட் சைட்ஸ், அதான் பேரலாக இருக்கும். இதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், டயகனல்ஸ் பைசெக்ட் ஒன் அனதர். இதுதான் அந்த பேரலகிராமோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொதல் மூணு ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரோம்பஸோட சிமிலராக தான் இருக்கும். மூணு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த ரோம்பஸோட மொதல் மூணு ப்ராப்பர்ட்டிக்கு சிமிலராக தான் இருக்கும். இது ரோம்பஸோட எக்ஸாம்பிள் வந்து ஐ மீன் பேரலகிராம் எக்ஸாம்பிள் வந்து பில்டிங். ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிளுக்கு வந்து பரலகிராம் வித் அ ரைட் ஆங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அப்புறம் அதே சொன்ன மாதிரி தான். இப்போ நான் கண்டினியூ பண்ணுற ப்ராப்பர்ட்டி. இப்போ என்ன இந்த டோரு, இந்த கம்ப்யூட்டரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லென்த்து வித்துலாம் ஒரு மாதிரி இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், டயகனல் பைசெக்ட் ஒன் அனதர், ஈச் ஆஃப் த ஆங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள், டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல், அப்புறம் ரெக்டாங்கிள் இருக்கும். இதுதான் ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ நம்ம கைட்டு பார்க்கலாம். கைட்டுக்கு கைட்டுக்குலேருந்து குவாட்ரிலேட்டர் வித் எக்ஸாக்ட்லி டூ பேர்ஸ் ஆஃப் ஈக்குவல் கான்சிக்யூட்டிவ் சைட்ஸ். டயகனல்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் ஒன் அனதர், ஒன் ஆஃப் த டயகனல் பைசெக்ட்ஸ். அது கைட்டுக்கு எக்ஸாம்பிள் பட்டம். நம்ம வந்து சின்ன வயசில் பட்டம் விட்டுருப்போம்ல, அதுதான் கைட்டுக்கு எக்ஸாம்பிள். ஸ்கொயர், இப்போ நம்ம ஸ்கொயருக்கு பார்த்தோம்னா ஸ்கொயர் வந்து ரெக்டாங்கிள் வித் சைட் ஆஃப் ஈக்குவல் லென்த். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் டயக்னல் பைசெக்ட் ஒன் அனதர், டயக்னல்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஒன் அனதர், ஈச் ஆஃப் த ஆங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள், டயக்னல்ஸ் ஆர் ஈக்குவல். இதுதான் என்னோடய ப்ராப்பர்ட்டி. ஸோ தேங்க்யூ. இப்போ நம்ம இப்போ நான் வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் கஷ்டம், நாங்கள் பண்ண வீடியோ தான் இது. நாங்கள் வந்து நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி இதை கொஞ்சம் கஷ்டமாக தான் பண்ணோம். இப்போ அதுக்கான மெட்டீரியல்ஸ் நான் வந்து என்னென்னா, ஃபார்ம் ஷீட்
மெயினாக நாங்கள் யூஸ் பண்ணது ஃபோம் ஷீட் தான். அது நாங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஃபோம் ஷீட் மேலே நாங்கள் அப்படியே நாங்கள் ஒட்டினோம் இந்த மேட் ஷீடு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் அதை வந்து நாங்கள் அது போகிறப்ப ஒரு பாட்டி இடிஞ்சு உடஞ்சிருச்சு. அதில் தான் இந்த ரோம்பஸ் வந்து உடஞ்சிச்சு பயங்கரமாக உடஞ்சி கஷ்டப்பட்டு நாங்கள் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நாங்கள் ஒட்டோம் ஸ்கூலில் கஷ்டப்பட்டு. அது ரொம்ப ரொம்ப உடஞ்சிச்சுன்னா தூள் தூளாக உடஞ்சின்னு இல்லை, ஒரு மாதிரி மூணு பீஸ் அந்த மாதிரி உடஞ்சி நாங்கள் ஒட்டினோம். அங்கே கம் சரியா இல்லைன்னு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நாங்கள் ஒட்டினோம். ஸோ அவங்க என்ன ரொம்ப சொல்கிற அது என்னன்னா, நீங்கள் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் ப்ளைவுட் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ நீங்கள் நான் போய் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் தான் நாங்கள் ப்ளைவுட்டே அட்டாச் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை.